ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் நல்லா இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோவில் வந்திருக்கக்கூடிய அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான அப்டேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேஷன், சூப்பரான அப்டேஷன், எல்லாருமே எதிர்பார்த்துற ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. என்ன அப்டேஷன் கேட்குறீங்களா? பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பேச வேண்டாம், ரொம்ப லென்த்தியெல்லாம் போக வேண்டாம், சடன் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். இந்த அப்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேஷன். நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டுட்ருப்போம், 60 செகண்ட்ஸ், ஒரு நிமிஷம் தான் பண்ண முடியும், அதுக்கு வேலை பண்ண முடியாது. அப்படி தான் ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தோம். இப்போ இந்த ஷார்ட்ஸோடைய டைமிங் டியூரேஷன் வந்து லாங்கான வீடியோவாக மாற்றிருக்காங்க. எவ்வளோ நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா, 3 நிமிஷமாக மாற்றிக்கிறாங்க. 3 நிமிஷம் உங்களுடைய ஷார்ட்ஸ் அப்புடின்னா 3 நிமிஷம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அப்டேஷன் வந்துருச்சு. அந்த அப்டேஷன் எப்போலேருந்து வருதுங்கிறத நான் அந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்டேஷனால் வருமானம் குறையுமா கூடுமா அப்படின்னா, ரெண்டுமே கிடையாது, ஒரே வருமானம்தான். நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ இன்கம் எடுத்தோமோ ஒரு நிமிஷத்துக்கு, அதே இன்கம் தான் இங்கேயும் கால்குலேஷன் பண்ண போகிறாங்க. என்ன, அன்றைக்கி 1 நிமிஷம் போட்டோம், இப்போ 3 நிமிஷம் ஆக்கிக்கிறாங்க, டூரேஷன் அதிகமாகிடுச்சு. இன்னொரு என்ன ஒரு மாற்றம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஹரிசெண்டலாக போடணுமா வெர்டிகலாக போடணுமா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம். எப்படி போட்டாலும் அது ஷார்ட்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு அப்டேஷன்ஸ். இதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர்ஸ் தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. அருமையான ஒரு அப்டேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு என்ன அப்டேஷன்னா, மியூசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோலேருந்து மட்டும்தான் நீங்கள் எடுத்து போகணும். வெளியிலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா காப்பிரைட் கிளைம் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய யூடியூப் சேனலே பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. எதுவுமே வந்து காப்பிரைட் கிளைம் ஆகிற மாதிரி எந்த மியூசிக்கோ வீடியோஸோ ஆட் பண்ண வேண்டாம். பியூராக ஓனாக பண்ணினீங்க அப்படின்னா நம்ம மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டுருக்காங்க. நிறைய அப்டேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த அப்டேஷனை பற்றி சொல்ல தான் இந்த ஒரு வீடியோ போட்டேன். ஆகா, மறந்தாச்சில்ல. இது எப்போலேருந்து இது அப்டேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15 இது அப்ளிகேபிள் இருக்காங்க. இந்த அப்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேஷன். 3 நிமிஷம் வீடியோ போட்டுக்கலாம், லாங் வீடியோ போட்டுக்கலாம், ஆனால் ஷார்ட்ஸ் ஃபீல்டில் தான் ஆட் ஆகும். ஷார்ட்ஸ் மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த அப்டேஷன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே போல் அப்டேஷனும் இதே போல் தகவல் நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.